இளையராஜா இசையில் மதுரை முத்து மூவிஸ் வழங்கும் அக்கா குருவி வெற்றிநடை போடுகிறது. அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். சனிக்கிழமை பெரும்பாலான நம்முடைய நேயர்களுக்கு விடுமுறை நாளாக இருக்கும். ஸோ குடும்பத்தோடு ஹாப்பியாக இருப்பீங்க, கொண்டாட்ட மனநிலையில் இருப்பீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க இல்லையா? அதனால தான் நம்மளும் கேஷுவலாக வரலாமே அவங்களுடைய டோனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு அந்த துணியிலேயே வந்திருக்கோம். ஆனாலும் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, இந்த நாளிலும் நாங்கள் சில முக்கியமான அறிவிப்புகள் மக்களுக்காக நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு 5 புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு விசாரித்தா, 7 திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஓராண்டு நிறைவு பெறுகிறது. ஸோ அதை ஒட்டி இந்த 5 அறிவிப்புகள், அதே நேரத்தில் அதிமுக கடுமையான விமர்சனங்களையும் முன் வைக்கிறாங்க. இது ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம் திருமதி வி கே சசிகலா செம்ம ஹாப்பி மோடில் இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு விசாரித்தா அவர்களுக்கு வந்த கிரீன் சிக்னல் என்னவா இருக்கும்? இதன் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடன் சட்டமன்ற உறுப்பினரான திரு உதயநிதி ஸ்டாலின் போட்டுக்கொண்ட 40% டீலிங். அப்படி என்ன முக்கியமான டீலிங்? இதில் பெரும்பாலான தகவல்களை நம்முடைய கழுகார் பதிவு செஞ்சுருக்காரு, அதோடு கூடுதலாக சில தகவல்களையும் இணைச்சிருக்கோம். சரி, இந்த தகவல்களுடைய முழுமையான பின்னணி தாங்க இன்றைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். திமுகவின் ஓராண்டு, ஸ்டாலினின் 5 அதிரடிகள், எடப்பாடியின் பதிலடிகள். திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து 7 ஓராண்டு ஆகிறதுங்க. இதை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே 5 முக்கியமான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காருங்க. அதில் முதன்மையானது அப்படின்னு பார்த்தோம்னா, இனி வரும் காலங்களில் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு, மாணவர் செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படும். அதாவது ஆரோக்கியமான ஊட்டச்சத்து மிக்க சிற்றுண்டி வழங்கப்படும். உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இது வழங்கப்படும். காலப்போக்கில் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் இது விரிவு செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 2வதாக பார்த்தோம்னா, 6 உட்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டமும் அமுல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்கடுத்து 3வதாக பார்த்தோம்னா, டெல்லியில் உள்ளது போலவே தமிழ்நாட்டிலும் தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு. சமீபத்தில் கூட டெல்லி போயிட்டு வந்திருந்தப்ப முதலமைச்சர் எல்லா இடங்கள்லையும் பார்வையிட்டார் இல்லையா, அதனுடைய ஒளிப்பாடாக தாக்கமாகவும் இந்த அறிவிப்பு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதன் மூலமாக மாணவ செல்வங்களுடைய கற்றல் செயல்பாடை ஊக்கப்படுத்துகிற விதமாக அவங்களுடைய எழுத்து, கலை உள்ளிட்ட திறமைகளை உருவாக்குவதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படைங்க. நல்ல விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. 4வதாக பார்த்தோம்னா, எப்படி கிராமப்புறங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் இருக்கோ, அதே போல நகர்ப்புறங்களிலும் மருத்துவ நிலையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது 21 மாநகராட்சிகள், 63 நகராட்சிகளில் 180 கோடி ரூபாய் செலவில் சொந்த கட்டடங்களாக 708 மருத்துவ நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் 5வதாக, 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த திட்டத்தையும் விரிவாக்கம் செய்வோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்படியாக 5 முக்கியமான அறிவிப்புகளை இந்த நாளில் அறிவித்துள்ளது ஆளும் கட்சி. அதே நேரத்தில் அதிமுகவினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி க பழனிசாமி, ஏங்க திமுக பொய் விளம்பர செய்திகளாக வெளியிடுறாங்க, இந்த ஓராண்டு ஆட்சிங்கிறது ஒரு விளம்பர ஆட்சியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு, இன்னும் சொல்லப்போனால் அதிமுக ஆட்சியில் பெரும்பாலான பணிகள்லாம் நிறைவு பெற்றிருந்த நேரத்தில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க இல்லையா, அடுத்து அதுக்கப்புறம் அந்த பணிகளை தான் இப்போ இருக்கிற முதலமைச்சர் திறந்து வச்சாரு, அதை வச்சு நாங்கள் இதெல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஓராண்டு ஆட்சியில். மொத்தமாக சொல்லணும்னா திமுக வெறும் விளம்பரம் தான் செய்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு காட்டமான கடுமையான பதிலடிகளையும் கொடுத்தாரு எடப்பாடி. இப்படி ஆளுங்கட்சி அதிரடி அறிவிப்புகளை வெளியிட, எதிர்கட்சியோ பதிலடிகளை கொடுக்க, இப்படியாக இந்த நாளிலும் ஒரு பரபரப்பான அரசியல் விவாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்க, இந்த கேப்பில் ஒருத்தங்க செம்ம ஹாப்பி மோடில் குஷியில் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. கோட்டை இல்லை, கொடியும் இல்லை, அப்பவும் நான் ராணி அப்படின்னு ஹாப்பியாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. சசிகலாவுக்கு கிடைத்த கிரீன் சிக்னல்,
திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய அண்ணன் மகனான திரு விவேக் ஜெயராமன். அவருக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்க, இரண்டாவதாகவும் உனக்கு தம்பி பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வி கே எஸ். அதே போல் இப்போ அவருக்கு மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பார்த்தீங்கல்ல தம்பி, அப்போவே நான் சொன்னேன்ல, இப்போ பாருங்கள் அதே போல் நடந்திருக்கு அப்படின்னு செம்ம 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 ஹாப்பி மோடில் இருக்காங்க வி கே எஸ். இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமான குடும்பத்தினருமே ஆகா மறுபடியும் மகாலட்சுமி பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே அதாவது கொண்டாடி தீர்த்திருக்காங்க. சரி, ஏன் இந்த அளவுக்கு கொண்டாடி தீர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அட்சய திருதிதை, அப்புறம் ரமலான் பிறை, அதுக்கப்புறம் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, இந்த நாளில் பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதை ஒரு அதிர்ஷ்டமாகவே, குடும்பத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவே பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கும் ஒரு அற்புதமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அதுவும் ஒரு ஹாப்பியாக இருக்குது. இவை எல்லாம் கடந்து அரசியல் ரீதியாகவும் குழந்தை இந்த நாளில் பிறந்தது தனக்கும் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், தன்னுடைய பயணத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். இது இறைவனாக பார்த்து தனக்கு கொடுத்த ஒரு கிரீன் சிக்னலாகவும் பார்க்குறாங்க வி கே எஸ் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிறாங்க அவர்களுடைய குடும்பத்தினர். அரசியல் பயணத்துக்கு கிடைச்ச கிரீன் சிக்னல்ங்கிறீங்களா? அப்போ அடுத்து எந்த கோயிலுக்கு பயணிக்க போகிறீங்க அப்படின்னு வேடிக்கையாக கேட்டால், கோயிலுக்கு பயணித்தாலும் அதுக்கு பின்னாடியும் அதை சுற்றியும் ஒரு அரசியல் வருது இல்லைங்க அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் குறித்தும் விரிவாக பேச தொடங்கினாங்க அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள். அட்டாக் டிஎம்கே சசிகலாவின் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ். திருமுருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மே 7ஆம் தேதி வி கே சசிகலா அங்கே போயிட்டு தரிசனமும் செஞ்சுருக்காங்க. அங்கே வள்ளி குகைக்கு போயிட்டு 5 அடி உயரம் இருக்கிற வெண்கலத்திலான வேளினை திருக்கோயிலுக்கும் காணிக்கையாகவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் கோயிலில் கண்களை மூடி தியானமும் செஞ்சாங்க வி கே சசிகலா. ஏற்கனவே நம்ம முந்தைய காணொளியில் சில தினங்களுக்கு முன்னாடி போட்ட சசிகலாவின் வேள் யாத்திரை அப்படின்னு, இப்படி முருகன் கோயிலுக்கு பயணிக்க போகிறாங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருந்தோம், ஒரு சிறு நினைவூட்டல். சரி, இங்கே தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து செய்தியாளர்கள்கிட்டையும் கொஞ்சம் காரசாரமாகவே பேசினாங்க திருமதி வி கே எஸ். மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜே ஜெயலலிதா, அதாவது எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருந்தது, காவல் நிலையங்களுக்குள்ளார போயிட்டு எந்த அரசியல்வாதியும், குறிப்பாக ஆளுங்கட்சியினர் எங்களுடைய அதிமுக ஆட்சியில் யாருமே போயிட்டு தலையிட மாட்டாங்க. ஆனால் இன்றைய திமுகவுடைய ஆட்சியில் ஓராண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, திமுகவுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது, முறையாகவே இல்லை. கரைவேட்டி கட்டிய திமுகவினர் தான் காவல் நிலையங்களுக்குள்ளார போய் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏங்க, சாலையோரம் சின்ன கடை வச்சு புள்ளப்பு நடத்திக்கிட்டு இருக்கவங்க கிட்ட கூட மாமூல் வசூலிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. கட்சிக்காரர்களுடைய இந்த மாதந்தோறும் மாமூலுங்கிறது மக்களை ரொம்பவே வாட்டி வதைக்குது. இதெல்லாம் பார்த்து கவனித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான் முதலமைச்சருடைய கடமையாக இருக்கணும். மேலும் திமுக ஆட்சி அப்படின்னாலே மின்வெட்டு ஆட்சிங்கிறது தான், இந்த ஆட்சியிலும் அது நிறுவனம் ஆகிட்டுருக்கு. மற்றபடி இந்த ஓராண்டில் பெருசாக சாதனைன்னு ஒன்றுமே கிடையாது. இந்த திமுகவுடைய ஓராண்டு ஆட்சிங்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெறுப்பை தாங்க உருவாக்கியிருக்கு அப்படின்னு திமுகவுடைய அட்டாக்கை அதிகமாகவே ஒழிச்சாங்க வி கே சசிகலா. இதற்கு அடுத்து பேசுனது தான் மிக முக்கியங்க. விரைவில் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவேன், நான் ஆட்சிக்கு வந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா அம்மா வழங்கிய அந்த ஆட்சியை போலவே நானும் ஆட்சியை வழங்குவேன் அப்படின்னு கொஞ்சம் ஆணித்தரமாகவே பதிவு செஞ்சாங்க வி கே சசிகலா. சரி, இதெல்லாம் ஓகேங்க, கேட்டுகிட்டே தான் இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை ஆளுங்கட்சி அட்டாக் அதிகமாக தூக்கலாக இருக்கே அப்படின்னு அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள்ட்ட கேட்டப்ப சங்கதி இருக்குங்க அப்படின்னு அது குறித்து விரிவாக பேச தொடங்கினாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா அதிமுகவை முழுமையாக ஆதரவை பெற்று கைப்பற்றிவிட வேண்டும் அப்படின்னும், அதே போல் தனக்கு துரோகம் செய்தவர்களை அம்பலப்படுத்தக்கூடிய அந்த பணிகளும் வேகம் எடுத்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கொடநாடு வழக்கு விசாரணை போன்றவற்றில் பல்வேறு முக்கியமான விஷயங்களை வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவை எல்லாமே துரோகம் செய்தவர்களுக்கு ஒரு செக் வைக்கிறதாக இருக்கும். இது ஒரு பக்கம் போகுது. ஆனால் இன்னொரு பக்கமும் இப்போ மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சாரசாரையாக வந்து ஆளுங்கட்சியுடைய அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை சொல்ல தொடங்கிட்டாங்க. அதனால் மக்களுடைய நம்பிக்கையை முழுமையாக பெறணும் அப்படின்னா ஆளுங்கட்சியுடைய
தவறுகளை தொடர்ந்து விமர்சிக்கணும், சுட்டிக்காட்டினால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தோம்னா, ஏற்கனவே திமுகவை அதிகமாக தாக்கவே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய சேலத்துக்காரர் அவருடைய டீம் எல்லாமே திமுக மறைமுகமாக சசிகலா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களோட டையை போட்டுட்டு தான் நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்வை எல்லாவற்றையும் உடைக்கணும், நான் வந்து நடுநிலையாக தான் இருக்கேன், அதிமுகவாகத்தான் நான் இருக்கேன், அந்த அடிப்படையில் திமுகவுடைய அட்டாக் இருக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தவும் இப்படியான பேச்சுக்களை இந்த முறை பேசியிருக்காங்க. இனி வருங்காலங்களில் ஆளுங்கட்சியுடைய அட்டாக்கும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், பொறுத்திருந்து பாருங்க. மே 16 பிறகு இன்னும் வேகம் எடுக்கும், அவங்களுடைய முக்கியமான நகர்வுகள் வேகம் எடுக்கும் அப்படின்னு அப்படியே நிறைய அளவில் பில்டப்லாம் கொடுத்து நிறைய பேசினாங்க அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள். குழந்தை பிறந்த சென்டிமெண்ட் அவர்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை கொடுக்க அந்த உற்சாகமும் புது எனர்ஜியும் அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய பேச்சிலும் தென்பட்டது. பார்ப்போமே என்னதான் நடக்க போகுதுன்னு. சரி, இங்கிருந்து அப்படியே மீண்டும் ஆளுங்கட்சிக்குள்ளார இருக்கிற ஒரு டீலிங் சமாச்சாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 40% ஸ்டாலினுடன் உதயநிதியின் புது டீலிங். வணக்கம். கழக தேர்தலில் ஒன்றிய நகர பேரூர் பகுதி மாநகர் செயலாளர் பொறுப்புகளில் தகுதியான பொறுப்பு மிக்க இளைஞரணி நிர்வாகிகளை பரிந்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னங்க பாட்டாவே படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இப்படியான ஒரு தகவல், இப்படியான ஒரு கடிதம்னு கூட சொல்லிக்கலாம். இது திமுகவுடைய தலைமையிலிருந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளுக்கு போய் சேர்ந்திருக்கிற செய்தியாக இருக்குங்க. அதாவது கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலப்போ நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் பதவி இளைஞர் அணி சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்க. ஆனால் தலைமையுடைய உத்தரவையும் மீறி ஒரு சில இடங்களில் இளைஞர் அணியை ஓவர் டேக் செஞ்சுக்கிட்டு அந்த மாவட்டம் பகுதியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் அந்த இடத்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க. இது அப்போவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய டீமுக்கு ரொம்பவே அப்செட்டை கொடுத்ததுங்க. அதனால தான் உட்கட்சி தேர்தலில் பார்த்தோம்னா இந்த முறை ஒன்றிய நகர பேரூர் பகுதி மாநகர் செயலாளர் பொறுப்புகளில் இந்த முக்கியமான உட்கட்சி பொறுப்புகளில் இளைஞர் அணிக்கு உரிய பங்கீடு கொடுக்கணும் அப்படின்னு உதயநிதி அவர்களுடைய டீம் தொடர்ந்து தலைமையை வலியுறுத்தி கொண்டே இருந்தாங்க. எங்களுக்கு 50 அளவிலாவது வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படி அதிக அளவில் இளைஞர் அணியினர் அங்கே வந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு அவங்களுடைய அரசியலுக்கு உதவிகரமாக இருக்கும், அவங்களுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக இருந்தால் எதிர்குரல்களும் அதிக அளவில் எழாது, அதே போல் தான் விரும்பிய சிறப்பான நல்ல விஷயங்களையும் கொண்டு போயிட முடியும், போய் சேர்த்துற முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஸோ இதை வைத்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படியே உள்ளுக்குள்ளார சத்தம் எல்லாம் போய்கொண்டே இருந்தது. இந்த நிலையில தான் இளைஞர் அணிக்கு 40% 40% ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு திமுகவுடைய தலைமை வட்டாரங்கள் இருந்தும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்குங்க. இளைஞர் அணியினரும் இந்த தகவல்களை உறுதிப்படுத்துகிறாங்க. இதில் கோவை திருப்பூர் போன்ற சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்படாத மாவட்டங்களில் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூண்டோடு மாற்றப்படவும் வாய்ப்புள்ளது அப்படின்னும் மேற்கு மண்டலத்திலிருந்து கூடுதல் தகவல்களும் வந்து கொண்டே இருக்குங்க. அதனால் அங்கே இளைஞர் அணி சார்ந்தவர்களுக்கு மாவட்ட பொறுப்புகளில் மாவட்ட பதவிகள் கிடைக்க அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. இது இளைஞர் அணி சார்ந்தவர்களுக்கு எக்கச்சக்கமான பூஸ்ட் கொடுத்தது மாதிரி, அதாவது செம்ம ஹாப்பியை கொடுத்தாலும் அந்த பகுதிகளில் மாவட்டங்களில் இருக்கிற சீனியர் நிர்வாகிகள் சீனியர்களுக்கோ கடுமையான அதிருப்தியும் கொடுத்துருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளார ஏதாவது அந்த சமயத்தில் வெடிக்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த உள் விவகாரங்களை நன்கு அறிந்த மேற்கு மண்டலத்தை சார்ந்த திமுக உடன்பிறப்புகள் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. எதிர்காலம் குறித்து பயம் கொள்ள வேண்டாம், அதை உருவாக்குவதற்காகத்தான் தற்போது நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னாரு முன்னாள் அமெரிக்க அதிபரான திரு பராக் ஒபாமா. அவர் சொன்ன செய்தி எல்லோருக்குமே பொருந்தும், குறிப்பாக இங்கே அரசியல் காலத்தில் களமாடி கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பாகவே புரியும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. ஒருங்கிணைந்து முற்றிலுமாக கொரோனாவை ஒழிப்போம். வார இறுதி நாட்களை ஹாப்பியாக குடும்பத்தோடு கொண்டாடுவோம். நன்றி, நன்றி, வணக்கம். ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ தமிழ் ரீமேக் மதுரை முத்து மூவிஸ் வழங்கும் அக்கக்குருவி வெற்றி நடை போடுகிறது.